நம்பர் இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன அப்படினு பார்த்தோம். அடுத்து ரிலேஷன் அப்படிங்கற டெஃபினிஷன் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஃபங்ஷன் பத்தி பார்க்க போறோம். நம்பர் ஏற்கனவே ரிலேஷன் டெஃபினிஷன் பார்த்தோம். அத லைட்டா நம்ம ரீகலெக்ட் பண்ணாதான் நம்மளால ஃபங்ஷனை பத்தி பார்க்க முடியும். ரிலேஷன் பத்தி நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படினா பிரியா, ரம்யா, நந்தினி இவங்க மூணு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்கன்னு சொன்னோம். அங்க பஃபே சிஸ்டம்ல பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சாம்பார் சாதம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதுல பிரியா என்ன சாப்பிட்டிருக்காங்க பாருங்க, பிரியாணியும் சாம்பார் சாதமும் சாப்பிட்டிருக்காங்க. ரம்யா சாம்பார் சாதம் சாப்பிட்டிருக்காங்க, நந்தினி எதுவுமே சாப்பிடல. சோ இத நம்ம என்ன பண்ணனும்னா ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதணும். ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படினா பஃபே சிஸ்டம் அப்படிங்கும்போது பிரியா இதுல இருக்க எல்லாத்தையுமே சாப்பிடலாம். அதே மாதிரி தான் ரம்யாவும் இதுல இருக்க எல்லாம் சாப்பிடலாம். நந்தினியும் இதுல இருக்க எல்லாம் சாப்பிடலாம். சோ அப்போ ஆல் பாசிபிலிட்டிஸ் நம்ம இங்க எழுதி இருக்கோம். இத தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்றோம். இது உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம இங்க யாரு எதை சாப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத ரிலேட் பண்ணி எழுதி இருக்கோம். பிரியா பிரியாணி சாப்பிட்டிருக்காங்க, பிரியா சாம்பார் சாதம். அப்ப பிரியாவுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அடுத்து ரம்யா வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டிருக்காங்க. இத நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் குள்ள இது இருக்கா அப்படினு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது p, b இங்க இருக்கு, p, s இருக்கு, r, s இருக்கு. சோ r இஸ் a சப்செட் ஆஃப், சப்செட்னா இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் இதுல இருக்கு. சப்செட் ஆஃப் a கிராஸ் b அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ இந்த மாதிரி சப்செட்டா வந்தா அதைத்தான் நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ஒரு ரிலேஷன், இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஃபங்க்ஷன் பத்தி நான் சொல்ல போறேன். ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரிலேஷன். ஃபங்க்ஷனும் ஒரு ரிலேஷன் தான். ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல போறோம். அதுக்கு என்ன ரூல், இப்ப இங்க இருக்கவங்களுக்கு நான் ரூல் சொல்றேன் பாருங்க. ஹோட்டலுக்குள்ள போயிருக்க அத்தனை பேரும் கண்டிப்பா சாப்பிடணும். இப்ப இங்க நந்தினி சாப்பிடாம இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா நந்தினி என்ன பண்ணிருக்கணும், சாப்பிட்டுருக்கணும். அடுத்தது ஒருத்தவங்க ஒரு ஐட்டத்தை தான் சாப்பிடணும். ஒருத்தவங்களே பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சாம்பார் சாதம் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. ஒருத்தவங்க இங்க இருக்கிறதுல ஏதாவது ஒரு ஐட்டம் தான் சாப்பிடணும். அப்படி இருந்தா இந்த டயக்ராம் எப்படி இருக்கும்னு யோசிப்போம். இப்ப நான் பண்றேன், பிரியா பிரியாணி சாப்பிடுறாங்க. பிரியாவால ஒண்ணுதான் சாப்பிட முடியும். பிரியா என்ன பண்ணக்கூடாது, சாம்பார் சாதத்துக்கு திருப்பி வரக்கூடாது. சரி, ரம்யா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ரம்யா வெஜிடேரியன். சோ ரம்யா வந்து என்ன பண்றாங்க, சாம்பார் சாதம் சாப்பிடுறாங்க. இப்போ நந்தினி சாப்பிடாம இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்க முடியாது. நந்தினி எது வேணா சாப்பிடலாம். நந்தினி பிரியாணியை சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஏ செட்ல இருக்க எல்லாருமே பி செட்டோட ரிலேட் ஆகி இருக்காங்க. அண்டா ஒரே ஒரு எலிமெண்டோட தான் ரிலேட் ஆகி இருக்காங்க. சோ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ ஹாஸ் அ யூனிக் இமேஜ் இன் பி. புரியுற மாதிரி சொல்றேன், இங்க இருக்க ஒரு எலிமெண்ட் இங்க இருக்க ஏதோ ஒரு எலிமெண்டோட ரிலேட் ஆகி இருக்கணும். உடனே நீங்க இது ரெண்டு பேரும் இங்க ஒருத்தவங்களுக்கு போறாங்களே, அப்படி இல்ல, அவங்க ரெண்டு இவங்களும் பிரியாணி சாப்பிடுறாங்க, இவங்களும் பிரியாணி சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். பிரியா என்ன சாப்பிட்டாங்க, பிரியா எத்தனை ஐட்டம் சாப்பிட்டாங்க, பிரியா சாப்பிட்டது ஒரே ஒரு ஐட்டம் தான். சோ ரம்யா சாப்பிட்டது ஒரு ஐட்டம் தான், அண்ட் நந்தினி சாப்பிட்டது ஒரு ஐட்டம் தான். யாருமே இங்க இருக்கவங்க யாரும் எதுவும் சாப்பிடாம இல்ல, எல்லாருமே சாப்பிட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க கவனிங்க, இது எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. இப்ப எல்லாருமே என்ன சாப்பிட்டிருக்காங்க, ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டிருக்காங்க. இது ஃபங்க்ஷனா இல்லையா, இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஏன்னா பிரியா அப்படின்ற ஒரு எலிமெண்ட் ஃபிஷ் ஃப்ரைன்ற ஒரு எலிமெண்டோட தான் ரிலேட் ஆயிருக்கு. பிரியாவே பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்டாதான் அது ஃபங்க்ஷன் இல்லை, ஆனா பிரியா வந்து ஒரு ஐட்டம் தான் சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி ரம்யா ஒரு ஐட்டம் தான், அண்ட் நந்தினி ஒரு ஐட்டம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சரி, அடுத்த டயக்ராம் பாருங்க. ஸோ இப்படி இருந்தா ஃபங்க்ஷனா இல்லையான்னு பாருங்க. எஸ் ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம்,
இங்க இருக்க ஒரு எலிமெண்ட் அங்க இருக்க ஒரு எலிமெண்டோட ரிலேட் ஆயிருக்கு சோ டெஃபினெட்லி இட் இஸ் a ஃபங்ஷன் இப்போ ஃபங்ஷன் ஓரளவுக்கு தெளிவா இருப்பீங்க இங்க இருக்க டயகிராம்ல எது ஃபங்ஷன் இல்ல அப்படினு கொஞ்சம் நம்ம யோசிக்க போறோம் இஸ் தி ஃபாலோயிங் ஆரோ டயகிராம் ரெப்ரசன்ட் a ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கறோம் ஃபங்ஷனா இல்லையா பாருங்க எஸ் இட் இஸ் a ஃபங்ஷன் சின்ஸ் every element in the first set is related to a unique element in the second set so ஒருத்தவங்க அங்க ஒருத்தவங்களோட தான் ரிலேட் ஆயிருக்காங்க so கண்டிப்பா இது வந்து ஃபங்ஷன் அப்படினு சொல்றோம் இப்போ இது பார்க்கறோம் 1 வந்து m ன்ற ஒரு எலிமெண்டோட தான் ரிலேட் ஆயிருக்கு 2 இப்படி ரெண்டு பாத்து ரெண்டும் இப்படி போன உடனே தவறு அப்படி நினைச்சிர கூடாது 2 ன்ற எலிமெண்ட் nங்கற ஒரு எலிமெண்டோட தான் ரிலேட் ஆயிருக்கு 3 ங்கற எலிமெண்ட் nங்கற ஒரு எலிமெண்டோட ரிலேட் ஆயிருக்கு அப்ப இட் இஸ் a ஃபங்ஷன் இப்போ இந்த கேஸ் பாருங்க a க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு x ஓகே ஆனா b பாருங்களே b க்கு y னும் ஒரு இமேஜ் இருக்கு z னும் ஒரு இமேஜ் இருக்கு தட் இஸ் b ன்ற ஒரே எலிமெண்ட்க்கு ரெண்டு இமேஜ் இருக்கு இப்படி இருந்தா இட் இஸ் நாட் a ஃபங்ஷன் இந்த செட் என்ன கிடையாது ஃபங்ஷன் கிடையாது ஏன் கிடையாது since b has two images ஒரு எலிமெண்ட்க்கு ஒரு இமேஜ் தான் வரணும் சரி இப்போ இந்த फोर्थ பார்ட்ட பார்க்கறோம் 1 க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு குட் 3 க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு பட் வாட் அபௌட் 2 2ன்ற ஒரு எலிமெண்ட்க்கு இமேஜே அங்க இல்ல ஃபங்ஷனை பொறுத்த வரைக்கும் எவ்ரி எலிமெண்ட் இன் தி ஃபர்ஸ்ட் செட் ஹஸ் a யூனிக் இமேஜ் இன் தி செகண்ட் செட் அப்போ இதுக்கு இங்க இமேஜ் இல்லாததனால இட் இஸ் நாட் a ஃபங்ஷன் சோ நவ நம்ம டெஃபினிஷன் பாப்போம் a relation f between two non empty sets x and y is called a function from x to y if for each x belongs to x there exist only one y belongs to y such that the pair x comma y belongs to f and the function la irukum enna solranga first set la irukra oru element ku second set la oru unique element oda relate a irukum and the pair set of ordered pairs la meludirpom idu oru ordered pair and the pair vandu function la irukum function a pathi nama definitions paathutom oru mukkiyamaana vishayam enna appdin pathinga na இருக்கிற அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்ல கார்டீசியன் ப்ராடக்ட் தான் பெரிய செட் அதை விட ஸ்மால் செட் அண்ட் கார்டீசியன் ப்ராடக்ட்க்கு உள்ள சப்செட்டா இருக்கிற செட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ன்றது அதையும் விட ஸ்மால் செட் தட் இஸ் சப்செட் ஆஃப் போத் ரிலேஷன் அண்ட் கார்டீசியன் ப்ராடக்ட் அதை தான் இங்க எழுதியிருக்கோம் ஃபங்க்ஷன் ரிலேஷனுக்கு சப்செட்டா இருக்கும் அண்ட் ரிலேஷன் கார்டீசியன் ப்ராடக்ட்க்கு சப்செட்டா இருக்கும் அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா every function is a relation but not all relations are functions so purinjirukku nenikiren thank you